அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்ப நாம எல்லாரும் இங்க எதற்காக கூடியிருக்கோம் அப்படின்னு எல்லாருக்குள்ளயும் ஒரு கேள்வி இருக்கும், இருக்குமா இல்லையா? அந்த கேள்விக்கு விடை நீங்க சுற்றுமுற்றும் பார்க்கும்போது ஏதாவது தெரியுதா? ஒரு அழகான கரும்பலகை, அதன் அருகிலே பல வண்ணங்கள், இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா? இதை பார்க்கும்போது இங்க எதற்காக நம்ம கூடியிருக்கோம் அப்படிங்கிறத ஏதாவது ஒரு யாரோ சொல்றீங்க, ஒரு ஏதோ ஒரு ஓவிய கலை இங்கே களை கட்ட போகுது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் தோணுது. ஆயக்கலைகள் 64 அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா அதுல ஒரு அழகு மிகுந்த கலை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓவிய கலை தான். அந்த கலைக்கு உயிர் கொடுக்கறதுக்காக இங்க வந்திருக்கக்கூடிய ஒரு பிரம்மாவிற்கு நிகரான ஒரு கலை தலைவன் அப்படின்னு சொல்லலாம், சரியா? அவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பேரையூர் சேடவட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க முருகேசன் பழனியம்மாள் அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதியருக்கு கிடைத்த ஒரு பொக்கிசம். அவருடைய அப்பா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனையில், சேடவட்டியில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் ஒரு சுகாதார ஆய்வாளராக இருந்தவர். அவங்க அம்மா வந்து அங்கே இருக்கக்கூடிய சத்துணவு கூடத்தில் ஒரு பொறுப்பாளராக இருக்காங்க. அவங்களுக்கு பிறந்த இந்த கலைஞன் தான் இந்த நாட்டை காக்கக்கூடிய, இந்த நாட்டிற்காக எந்த நேரமும் ஆயத்தமாக இருக்கக்கூடிய அந்த இராணுவத்தில் போய் சேர்றாரு. அங்கே இராணுவத்தில் சேர்ந்து 19 ஆண்டுகள் இந்த நாட்டிற்காக தன்னுடைய பங்களிப்பினை கொடுத்துவிட்டு நாட்டை மட்டும் காத்தால் போதாது, நமது பாரம்பரியங்களாக இருக்கக்கூடிய கலைகளையும் காக்க வேண்டும் என்பதற்காக விருப்ப ஓய்வு பெற்று இப்போது நம்ம அருகில் இருக்கக்கூடிய, அதாவது முத்தரம்பட்டியில் இருக்கக்கூடிய அமிர்தா கார்டன் அப்படிங்கிறதுல வசித்து வரக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டால் M.Thangamani என்று சொல்லக்கூடியவர். நிர்வாக மேலாண்மை படித்திருக்கிறார், அதோடு சேர்ந்து ஓவியத்திலும் பட்டயம் பெற்றுள்ளார். அது மட்டும் இல்லாமல் தேசிய விருது 2 முறை பெற்றுள்ளார், ஓவியத்திற்கான தேசிய விருது 2 முறை பெற்றுள்ளார். இராணுவத்தில் பணியாற்றும் போதும் தன்னுடைய ஓவிய கலையை அங்கேயும் வெளிப்படுத்தி கமெண்ட் இண்டியோ என்று சொல்லக்கூடிய விருதினை இராணுவத்திலும் 2 முறை பெற்றிருக்கிறார். அது மட்டும் இல்லை, இப்ப எப்படி நாமெல்லாம் எதிர்பார்ப்போடு அமர்ந்து என்ன செய்ய போகிறார் அப்படின்னு அவளோட இருக்கிறோமோ அது மாதிரி கோவை நகரத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் எதிர்நோக்கி ஆவலோடு 2018-2019 2 ஆண்டுகள் ஒரு மேடையில் இவர் என்ன செஞ்சிருக்காரு, தன்னுடைய கலையை நிகழ்த்தி காட்டி அதற்கும் பாராட்டுகளையும் நிறைய பரிசுகளையும் பெற்றிருக்கிறார். அவருடைய திறமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஆரம்பமாக ஒரு தொடக்கமாக நம் முன்னே அவர் வந்து இப்பொழுது ஒரு ஓவியத்தை வரைந்து வண்ணம் தீட்டி நமது மனதை கவர்ந்திருக்க வந்திருக்கிறார். இதோ அனைவரும் அவருக்கு பலத்த கரகோஷங்களுடன் வரவேற்பை வழங்கி மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.
மனிதர் வரைந்த ஒரு மா மனிதர் யாருன்னு தெரியுதா? அவர் தான் யாரு? நமது பள்ளியினுடைய கல்வி தந்தை ஐயா ராமசாமி ஆசிரியர் அவர்கள். சரியா? இப்படிப்பட்ட திறமைகளை எல்லாம் தனக்குள்ள வச்சிருக்கக்கூடிய அந்த தங்கமான மனிதர் நம்ம கலைஞர் தங்கமணி அவர்கள் வந்து நமது பள்ளிக்கு வார ஒரு தடவை வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஓவியம் பழகி கொடுத்தா எப்படி இருக்கும்? நீங்க தினந்தோறும் வேணுங்கிறீங்க, ஆனா அந்த கலைஞர் எப்படி நமக்கு பதில் சொல்றாரு அப்படிங்கறத அவர்கிட்ட கேட்டுருமா? நமது பள்ளிக்கு அவரு எத்தனை நாட்கள் வர விரும்புகிறார் அப்படிங்கறத அவரே சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோ அவருக்கு அவர் அவருடைய பதிலுக்காக இப்பொழுது இந்த ஒலிபெருக்கியை கொடுக்கப்படுகிறது. தேங்க்யூ. ஃபஸ்ட் ஸ்கூலில் எனக்கு பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. நான் யோசனை பண்ணவில்லை, எனக்கு இவ்வளோ எனக்காண்டி இவ்வளோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. தேங்க்யூ. என்னுடைய எப்பவுமே டார்கெட் என்ன அப்படின்னா, ஒரு முடிவு எடுத்துகிட்டேன்னா நான் கண்டிப்பாக நான் எப்பவுமே பின்வாங்கினதில்லை. நான் இந்த ஸ்கூலுக்கு வரப்போ என்னுடைய ஒரு மெயின் டார்கெட்டு தான், இந்த ஸ்கூல் ஒவ்வொரு வருஷமும் நேஷனல் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணுற அளவுக்கு நான் ஒரு பெஸ்ட் ஃபைவ் செலெக்ஷன் பண்ணுவேன். என்னுடைய வேலை அது. இல்லை, மேடம் சொன்ன மாதிரி வாரத்துக்கு முழுவதும் என்னால் கிளாஸ் அட்டன் பண்ண முடியும், பிகாஸ் ஆஃப் எனக்கு நிறையா அதர் கமிட்மெண்ட் நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் உங்களுக்காண்டி நான் வீக்லி 3 days வரேன். மண்டே வெட்னஸ்டே ஒரு ஃப்ரைடே உங்களுக்கு ஒரு நாள் விட்டு கேப், ஏன்னா நான் கண்டினியூ பண்ணாலும் உங்களுக்கு போர் அடிச்சிருந்தது பெயினி சம்மந்தப்பட்ட கிளாஸ் வந்துட்டு. அடுத்து போக போகிற ஒரு இல்லை உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு நான் உங்களுடைய ஒர்க்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுவேன். அதாவது வீக்லி ஃபுல்லாக வரணும் இல்லை இந்த கேப் விட்டு வரணும், ஏன்னா இது உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. அப்போகப்போ உங்களுடைய ஒர்க்கை நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் கண்டினியூ ஸ்பெண்ட் பண்ணுவேன். இங்கே எனக்கு வந்து நீங்கள் மொத்தமாக கோஆப்ரேஷன் கொடுக்கணும். அதாவது பெயிண்டிங்கிறது ஒரு ஆர்ட்ன்றது நீங்கள் சாதாரண நினைக்க வேண்டாம். நான் இது ஜஸ்ட் உங்களுக்கு ஆக்சுவலாக மொத்தம் என்னோடய ஒர்க்கை நான் நாங்கள் டிஸ்பிளே பண்ண முடியல, ஏன்னா எனக்கு காரணம் கொஞ்சம் சில நான் வந்து நாளாக தான் ஆகுது. உங்களுக்கு தெரியும், 19 வருஷம் ஆர்மி சர்வீஸ் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு எப்படி மினிமம் 2 months எல்லாம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்பாங்க. நான் ரெஸ்ட் எடுக்கல, வந்தோடனே நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ நான் நிறைய வேலைகள் நிறைய வீட்டில் இருக்கிறனால இதை மொத்த எஃபெக்ட் இங்கே காமிக்க முடியல. அடுத்து கம்மிங் 24th மொத்த ஒர்க்கை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் நான், நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது ஆட்டை வந்து நீங்கள் நார்மலாக யாரும் நினைக்க வேண்டாம். ஒரு கலைஞர் நினைச்சா எப்படிப்பட்ட விஷயத்தையும் சாதிச்சு காமிக்கலாம் ஆர்ட் மூலமாக. இன்றைக்கி ஒரு ஒரு அன்றைக்கி நான் கிளாஸ் கூட தான் சொன்னேன், ஒரு விஷயம் வந்து நம்ம ஒரு ஒரு ப்ராடக்ட் ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆர்ட் மூலமாக காமிச்சது தான் அதை வந்து பப்ளிஷிட் பண்ண விரும்புவாங்க. யாருமே எந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி டிவிலும் பார்த்துப்பீங்க, ஆடு காமிப்பாங்க, அந்த ஆடில் கூட ஒரு ஃபோட்டோ ஃபிகர் ஒரு இமேஜ் காமிச்சா தான் உங்களுக்கு புரியும், எதுவுமே ஒரு விஷயம் புரியும். ஸோ அது மாதிரி தான் ஆர்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் கற்றுக்கிட்டீங்கன்னா, நான் பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் உங்களுக்கு, கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் நீங்கள் பெரிய ஸ்டாராக வைங்க. என்னை விட எனக்கு நீங்கள் டீச்சர் ஆவீங்க அந்த அளவுக்கு உங்களை மாற்றி காமிப்பேன் நான். ஸோ எனக்கு தேங்க்யூ எனக்கு இந்த டைமிங் கொடுத்ததுக்கு. கிளாஸ் வர மீட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச் சார். ஹவு டிட் யூ என்ஜாய் திஸ் பெயிண்டிங் நவ்? வாட்ஸ் ஆஸ் செட் ஆஸ் பர் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹீ இஸ் கோயிங் டு வாட் இஸ் கோயிங் டு டூ. There is a, he has given the time of 3 days. According to our interest, mainly your students' interest, he has to be impressed, okay? And he has to say, I will work all the days. Is it clear? It is in your hands, okay, students? So, apart from studies, we have to give importance to all the cultures, cultural activities, as well as mainly for, as I said, for painting also. And as he has promised that he is going to take 4 to 5 students to the national award, we have to cooperate with him. The things, what are the things he, you are asked to bring, everything you are to cooperate with him, I think you all will support our sir, isn't it? Yes. Thank you. Thank you one and all.